வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சர்வருக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய சர்ப்ரைஸான ஈவெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானது ஒரு எமோட் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஹார்ட் பிரேக்கிங் எமோட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த எமோட் நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த எமோட் தான் அது. சரி, இந்த எமோட்டை வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க அண்ட் இது எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கே ஏதாவது ஆப் இல்லை வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா குட்டி குட்டியாக கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். ஏர்ன் பண்ண மணியை நீங்கள் வந்து ஏதாவது யூபிஐ மூலமாகவோ இல்லை பேடிஎம் மூலமாகவோ விட்ரா பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்மளுடைய சர்வருக்கு புதுசாக வந்து குன்ஃபு டைகர் அப்படின்னு ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை காலையில் தான் வந்து கொடுத்தாங்க. இதை பார்த்த இவங்க ஏதோ பெரிய சொதப்பல் பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த குன்ஃபு எமோட்டை வந்து நமக்கு எப்போ கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஏப்ரல் மாதம் எலைட் பாஸில் வருது அப்படின்ற மாதிரி லீக்கர் சரப்பில் கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் மாதத்துக்கான எலைட் பாஸ் ஃபுல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அந்த எலைட் பாஸ் ரிவ்யூவில் தான் வந்து இந்த குன்ஃபு எமோட் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. அப்போ அந்த எலைட் பாஸில் ஏதோ பெருசாக சேஞ்ச் பண்ணுறானுங்க அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஏன் இப்படி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிறானுங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இவங்க ஃப்ரீ ஃபயர் வைக்கிறதுக்கு பதிலாக பக் ஃப்ரீன்னு வச்சிருக்கலாம் போல. அந்த அளவுக்கு நிறைய பக் கொட்டி தீத்துட்டே இருக்கானுங்க. சரி, இந்த எமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. பட் நான் நீங்கள் 400 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த எமோட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய மெயினான அப்டேட்டு. அண்ட் நாம் எதிர்பார்த்த டாப் அப் ஈவெண்ட் எதுவும் வரல. ஆனால் இவனுங்க நமக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த மாதிரி ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த எமோட்டை டாப் அப் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. தென் அதுக்கடுத்து நம்மளுடைய சர்வருக்கு நான் அடுத்து வரக்கூடிய எலைட் பாஸுக்கான ப்ரீ ஆர்டர் என்ன அப்படின்றத நமக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஒரு பேனுக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேனுக்கான ஸ்கின் இதுதான் கைஸ். ஓகேங்களா, ஒரு லெஜெண்டரி பேனுக்கான ஸ்கின் தான். அந்த பேனை சுற்றி என்னவோ பேப்பர்லாம் பறகுற மாதிரி வந்து கொடுத்துக்கிறானுங்க. ஏன்னா அடுத்த மாதம் எலைட் பாஸ் ஏதோ பேப்பர் கட்டிங் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பேப்பரை கட் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பேனுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்கிறானுங்க. லெஜெண்டரி ஸ்கின்னு அதை சுற்றி ஏதோ பேப்பர்லாம் கட் பண்ணி பறக விட்ட மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் அடுத்து வரக்கூடிய எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர். ஓகேவா, ப்ரீ ஆர்டர் ரிவார்டு. ப்ரீ ஆர்டர் ரிவார்டெலாம் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு 400 டைமண்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுமா, 500 டைமண்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டரில் வந்து க்ளோவால் ரொம்பவே ரேரான காஸ்ட்யூம்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மொக்கத்தனமான ஐட்டத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இதை ப்ரீ ஆர்டர் பண்ணி இன்னமும் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து ஒரு ஓல்டு பண்டில் ஒன்று ரிட்டர்னில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த டாக்டர் சானிட்டி பண்டில் தான் ரிட்டர்னில் கொண்டு வர போகிறாங்க. இந்த பண்டில் நிறைய பேர் வச்சுருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓல்டு பிளேயர் சொல்கிறேன், இப்போ இருக்காங்க யாரும் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஓல்டு பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வச்சுருப்பாங்க. இந்த பண்டிலோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் யாராவது வச்சுருந்தா அவங்களுடைய பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் யார் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப ஓல்டு பிளேயர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் மற்றபடி நம்மகிட்டலாம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் இப்போ தான் நான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஓல்டு பிளேயர்ஸ்க்கான ஒரு காஸ்ட்யூம். அதையும் வந்து ரிட்டனில் வந்து கொண்டு வராங்க. இனிமேல் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் வந்து தோணுது. அவங்க வந்து ஃப்ரீ ஃபயரில் இருந்த ஒன்று அந்த மிச்சம் இது எல்லாத்தையும் மறுபடியும் கருணா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டனில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களையும் நம்மளுடைய கருணா வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபேரட் வேல வந்து நமக்கு இந்த ஒயிட் டிஷர்ட் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபாரின் சர்வர்லாம் இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒயிட் டிஷர்ட் கூட வந்து ப்ளூ டிஷர்ட் க்ளோவால் இதெல்லாம் வந்து சேர்த்தே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் டிஷர்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அது கூடவே வந்து பிளாக் டிஷர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு ஃபாரின் சர்வரில் வந்து லைவாக இருக்குது. கூட க்ளோவால் அதுக்கப்புறம் வந்து அருவாக்கான ஸ்கின் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்கு. ஆனால் நமக்கு ஏதாவது 2 ரிவார்டு தான் வந்து கொடுப்பானுங்க. ஃபாரின் சர்வருக்கு தான் எல்லாமே வந்து தூக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 ரிவார்டு கொடுத்துட்டு மற்றெல்லாம் கன்கிரீட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒயிட் டிஷர்ட் வந்து நமக்கு 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபேரட் வீலில் தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஃபாரின் சர்வரில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நமக்கு 1 மந்த்துக்குள்ளே நம்ம இதை எதிர்பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்வருக்கு வந்து இந்த ஈவோ எக்ஸ்எம்ஐட்டும் வந்து ரிட்டனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான டேட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபேரட் வீலில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்
பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க 23rd நமக்கு வந்து எக்ஸாமைட் ஈவோ எக்ஸாமைட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஈவோ எக்ஸாமைட்டை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே தாராளமாக 23rd பிப்ரவரி வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கன்ஸ்கின் வந்து ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகே வந்து மறுபடியும் ரிட்டனில் வந்து கொண்டு வர போகிறதா வந்து ஒரு லீக்கர் தரப்பில் சொல்கிறாங்க. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரி ரிட்டனில் கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதுக்கடுத்து நம்மளுடைய சர்வருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவோ கன்ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது ஃபேமஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட வரக்கூடிய அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமஸ் ஈவோ கன்ஸ்கின் கூட வந்து இன்னொரு சில ரிவார்ட்ஸ்லாம் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. எக்ஸமேட்டு கூட எப்படி பேக் பேக் அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஈவோ ஃபேமஸ் கூட வந்து இன்னொரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத காமிச்சிடறேன். குளோவால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளோவால் வெறித்தனமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் எமோட்டு, ஸோ இந்த ஈவோ கன்னு கூட மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெளியில் எமோட்டு வந்து கொண்டு வராங்க. அண்ட் பேக் பேக்கு, ஸோ இந்த பேக் பேக் நல்ல எஃபெக்டோட ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில எமோட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறானுங்க. இந்த பேக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் கொடுத்துருக்கிறானுங்க. அதில் லெவல் 1 பேக் பேக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, யூனிக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறானுங்க. லெவல் 3 பார்க்கறதுக்கு மோக்கியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எமோட்டு அண்ட் இது வந்து லூட் பாக்ஸும் இதில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து சஃப்ட் போர்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இந்த ஈவோ ஃபேமஸ் கூட வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்த மாதம் தான் நமக்கு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈவோ கன் நமக்கு வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமேட்டு ரிட்டனில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இது புதுசாக கொண்டு வர ஈவோ கன் ஃபேமஸ். இது எல்லாமே நமக்கு ஃபேரட் பில்ல தான் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த தவிர வேறு ஏதாவது அப்டேட் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட்டை வந்து நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அதை தான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து எமோட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, புது எமோட்டு. அந்த எமோட் வந்து ஹார்ட் பிரேக்கிங் எமோட்டு. அது நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஹார்ட் பிரேக் எமோட்டு. இந்த எமோட்டை வந்து நமக்கு கொண்டு வர போகிறாங்க புதுசாக. என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னா இப்போதைக்கு ஃபேரட் வீல் அப்படின்றத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை எடுக்கிறதுக்கு ஒரு 1030 டைமண்ட் இருந்தாலே நம்ம எடுத்துட முடியும். ஏன்னா ஃபேரட் வீல் அப்படின்றதால லிமிட்டட் டைமில் நம்ம எடுத்துடலாம். இது வந்து இப்போ அப்கமிங் ஈவெண்ட், ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிப்ரவரியில் தான் நமக்கு வரும். ஃபிப்ரவரி அந்த 13-12 அந்த மாதிரி டேட்டில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வரக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் உடனுக்குடன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் வந்து ஹாலிவுட் மூவி எல்லாத்தையுமே தமிழில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன், இந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தினமும் அதில் ஒரு மூவியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் மூவிஸ் எல்லாத்தையும் தமிழோட கதையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய கதை எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்க மூவிஸ் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கேள்விப்படாத கதையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் தாராளமாக அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ. டாடா.